ஒருவன் தெளிவடைய என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கனவுகளையும் பிறர் தீங்கு செய்த பக்கம் வேண்டும், எவ்வுயிரும் இடையூறு செய்ய எவ்வூருக்கு இடையூறு செய்த அறிவு வேண்டும், எவ்வுயிரும் கொல்லக்கூடி கொன்று மயிர்கின்ற கொடுமை எனக்கு இருக்கக்கூடாது, நீதான் அருள்சின்னு கேட்குறான். ஆக பூஜை செய்தால் அன்றி ஒருவன் தெளிவடைய முடியாது, பூஜை செய்தால் அன்றி ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. அப்போ ஜென்மத்தை கடைத்தட்டது கிட்டியா நோயில்லாத வாழ்வு உயிரோடமை நீக்கியார் என்ப செய்யுடமின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் கொடுமையான தோற்றம் விகாரமான தோற்றம் இது போன்ற கொடுமை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த இந்த கருத்துக்கள் எல்லோரும் பின்பற்றலாம். உடல் குடும்பம் லெகுவாக ரொம்ப கடினமானதில்லை, அங்கே போ இங்கே போ அது ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போகலாம், ஆசா ஞான பண்டிதன் பழனிக்கு போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், மதுரை போகலாம், சாமிமலை போகலாம், தஞ்சை போகலாம், வயலூர் போகலாம், இப்படி பெரிய 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 இடம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் இது போன்ற பெரிய இடத்துக்கு போகணும். சொல்கிற இடம் பெரிய இடம் திருப்பதி திருத்தணி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் பெரிய 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 கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போகணும், ஆசானை வணங்கணும், அங்கே என்னதான செய்யணும், இப்படி ஏதாவது ஒவ்வொரு நாளும் போய்ச்சிக்கு தேடிக்கிட்டே தேடி கடுகு கடுகு கடுகாக தேடி 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 வச்சுருந்தா ஜென்மத்தை கடைத்தட்ட உதவும். ஒரே நாளில் யாரும் ஞானியாக முடியாது, ஒரே நாளில் பெரிய பிறப்பு ஜென்ம பிறப்பாக முடியாது. இப்படியெல்லாம் இருந்து உயிர்களை செய்யாமலும் இனிமையாக பேசியும் பேசும்போது சொல்லணும். ஆசானை காலம் இருக்குது, இன்று யாரும் இன்னும் கடுமையாக பேசாதிருக்க வேண்டும், இன்று ஒரு கொடுமை செய்திடக்கூடாது, இப்படியெல்லாம் பேசி என்னை என் நேருக்கு நேராக இடையிருந்த இன்னொரு வேண்டுகோள், நான் பிறர் மனசு புண்படுத்தால் பேச வேண்டும், பிறர் எனக்கு என்னை புண்படுத்தால் பேச வேண்டும், பிறர் நான் இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், பிறர் எனக்கு இடையூறு தராது இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் கேட்டு தான் பெற்றுக்கணும். ஆகவே மனித வர்க்கம் உயர்வதற்காக வள்ளுவெருமான் கொல்லாமை என்ற அதிகாரத்தை வச்சுருக்கேன். மொத்தம் 13 அதிகாரம், இந்த நான் 4 அதிகாரம் இருக்குது. நிலையாமை, தொடவு, மெய்யுணர்தல், அபாரத்தல், ஊழ் 5 அதிகாரம் இருக்குது. எல்லாம் கடல் போட்டு அள்ளி கொட்டி போயிருக்கான். அதான் ஒரே வார்த்தை, நிலையஞ்சி நீ தோறும் எல்லாம் குலையஞ்சி கொல்லாமை சொல்வான் தலை என்றும், அதே சமயத்தில் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் பால் நாள் மேல் செல்லாது உயிர்னு கூட்டணும். உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று எமன் கிட்ட போக மாட்டான், உயிர் கொலை செய்ய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.